தொடர்ந்து மற்றும் ஒரு உடனுக்குடன் திருநெல்வேலி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதற்கு என்ன காரணம், எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமா, திருநெல்வேலி மாநகரத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக 46 சுய ஊழிப்பு குழுக்கள் மூலமாக 753 பேர் தூய்மை பணியாளராக பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். இவர்களை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு தனியார் நிறுவனமாக ராம் அன்போ என ஒப்பந்தக்காரரிடம் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி முடிவு செய்ததை அறிந்து கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அனைத்து தூய்மை பணியாளர்களும் நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் தொழிற்சங்க மற்றும் துப்புரவு பணியாளர்கள் நேரடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.